இந்த இடத்துல ஒரு காரியத்தை கூட நான் எச்சரிக்க விரும்புகிறேன். பிவேர் ஆஃப் போர்னோகிராஃபி. இந்த ஆபாச இணையதளங்கள், ஆபாச படங்களை குறித்து நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அனைத்து வயதினரையும் தாக்கக்கூடிய ஒரு பயங்கர ஆயுதமாய் பிசாஸ் இன்றைக்கு அதை பயன்படுத்துகிறார். ஏற்கனவே மார்கரெட் அட்வுட்ங்கிற ஒரு சொல்றாரு, இணையதளத்திலே 90% தேவையற்ற செய்திகளாலும் ஆபாசத்தினாலும் நிறைந்திருக்கிறதாம். என்ன சொல்றாரு, போதை மருந்துகள் மற்றும் மதுபான வகைகளை போல் இதையும் பயன்படுத்துபவரை அதற்கு அடிமைகளாக மாற்றும் வல்லமை அல்லது சக்தி அதற்கு இருக்கிறது. நம்ம குடிக்கிறவனை ஏளனமா பார்க்கிறோம், அவன் அதுக்கு அடிமையா இருக்கிறான், இதுக்கு அடிமையா இருக்கிறான்னு சொல்றோம் இல்ல. கிட்டத்தட்ட இதுவும் அதே தான், நம்மை அடிமைப்படுத்தி விடும். இன்னொரு கருத்தை அவர் சொல்லியிருக்கிறார், கன்சியூமிங் போர்னோகிராஃபி டஸ் நாட் லீட் டு செக்ஸ் பட் இட் லீட்ஸ் டு மோர் போர்ன். அப்படின்றால் ஆபாசத்தை உள்வாங்குவது பாலுறவுக்கு நேராக நடத்தாது, மாறாக கூடுதல் ஆபாசத்திற்கு நேராக நம்மை வழிநடத்தக்கூடியது. நான் ஒரு காரியத்தை உங்களுக்கு சொல்றேன், செய்தித்தாளில் வந்த ஒரு செய்தி என்ன தெரியுமா, அதாவது போர்னோகிராஃபி இஸ் ஒன் ஆஃப் த ரிச்சஸ்ட் பிசினஸ் இன் த வேர்ல்ட் அப்படி என்று அந்த செய்தி வந்திருந்தது. இந்த உலகிலே நடக்கிற வியாபாரங்களிலே ஒரு பெரிய வியாபாரம் என்ன தெரியுமா, இந்த போன் பிசினஸ். சாதாரண நாடுகள் அல்ல, முன்னணி நாடுகள் இதில் ஈடுபடுகிறது. $1 பில்லியன் இதனால அவங்களுக்கு வருமானம் கிடைக்கிறது. இன்னொரு காரியத்தை உங்களுக்கு சொல்றேன், அவங்க என்ன செய்வாங்களா, நல்ல இளைஞர்களை தேர்ந்தெடுப்பாங்களாம். இந்த இளைஞர்கள் பணத்திற்காக தங்களை விற்று போட்டவர்கள், அதற்கு பிறகு போதை மருந்துகளை அவர்களுக்கு கொடுக்கிறார்கள், இன்ஜெக்ஷன் அதுக்காக பயன்படுத்துறாங்க, ஊசிகள். போதைக்கு போதை மருந்துகளை கொடுத்த பிறகு கிட்டத்தட்ட அவர்கள் ஒரு மிருகத்தை போல மாறிவிடுகிறார்கள். அதற்கு பிறகு கற்பனைக்கு எட்டாத அத்தனை காரியங்களையும் அவர்கள் செய்கிறார்கள். செய்து இணையதளங்களிலே அது வலம் வருகிறது, ஆபாச படங்களாய் வருகிறது. பாவம் இளைஞருக்கும் மற்றவர்களுக்கும் இதை பற்றிய பின்னணி தெரியாது, ஏதோ புதுமை என்று சொல்லி அதிலே காத்து கிடக்கிறார்கள். மணிக்கணக்காக நேரத்தை செலவழிக்கிறோம். எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, இது அசுத்த ஆவியினோட போடு செய்கிற நம்ம ஒரு பெரிய யுத்தம், மறந்துடக்கூடாது. பெரிய ஒரு சக்தி அதற்கு பின்னாலே இருக்கிறது. அவர்கள் பணம் சம்பாதிக்கிறார்களுக்காக இதை செய்கிறார்கள். அந்த வியாபாரத்திற்கு நாம் பலியாக கூடாது. விளைவு என்ன, இல்லாத எதிர்பார்ப்புகள் குடும்பத்திலே, கணவனிடத்திலோ மனைவியிடத்திலோ இல்லாத முடியாத பல எதிர்பார்ப்புகள், ஏமாற்றங்கள், குடும்பத்திலே சண்டைகள், சமாதானக்கேடுகள், குடும்பத்திலே பிரிவினைகள், மறந்து போகக்கூடாது. ஆபாச படங்களை குறித்து நாம் எச்சரிக்கையா இருக்க வேண்டும். இங்க இருக்கிற கேட்டுக்கொண்டிருக்கிற யாரா இருந்தாலும் சரி, ஒருவேளை அதிலிருந்து நீங்கள் அப்படி இருந்தால் இந்த நாள் தேவன் நேரடியாக உங்களோடு பேசுகிறார். அதிலிருந்து நீங்கள் வெளியே வர வேண்டும். உத்தமம்ங்கிறது பாவம் இல்லை என்பதல்ல, பரிசுத்தத்திற்கான ஒரு ஏக்கம். அதிலிருந்து வெளியே வர வேண்டும் என்கிற வாஞ்சை விருப்பம் எனக்கு இருக்க வேண்டும். தேவன் உங்களுக்கு உதவி செய்வார். தேவனுடைய சமூகத்திலே நாம் எல்லாரும் திறந்த இருதயத்தோடு, ஆண்டவரே நீர் என்னோடு பேசி இருக்கிறீர், ஆண்டவரே நீர் என்னோடு பேசி இருக்கிறீர், உத்தம வாழ்க்கைக்கு தடையாக என்னுடைய வாழ்க்கையிலே என்ன இருக்கிறது என்பதை நீர் சொல்லி இருக்கிறீர் ஆண்டவரே, கர்த்தாவே அப்படிப்பட்ட காரியங்கள் எதுவாயிருந்தாலும் ஆண்டவரே நான் அவைகளை விட்டு மனம் திரும்புகிறேன், ஆண்டவரே அவைகளை விட்டு நான் என்னுடைய வாழ்க்கையிலே அவைகளை விட்டு அவைகளை எடுத்து போடுகிறேன் ஆண்டவரே. எத்தனையோ முறை என்னுடைய காதுகளிலே நீர் சொல்லியும் நான் அதற்கு கீழ்ப்படியவில்லை ஆண்டவரே. செய்யாதே என்று எத்தனை முறை நீர் சொன்னீர், செய்ய என்று எத்தனை முறை நீர் சொன்னீர், இரண்டிற்கும் நான் ஆண்டவரே உமக்கு ரெஸ்பாண்ட் பண்ணவில்லை ஆண்டவரே. என்னை தயவாய் மன்னியும், என்னை தயவாய் மன்னியும், என்னை பரிசுத்தப்படுத்தும். எல்லாரும் ஜபிக்கலாம் ஆண்டவரை நோக்கி, நாம் எல்லாரும் திறந்த இதயத்தோடு நான் ஜபிப்போம். ஏன் ஜபிக்க கூடாது, தேவன் நம்மை உத்தம வாழ்வுக்கு என்று அழைத்திருக்கிறார், நம்மை உத்தம மார்க்கத்தாராய் மாற்றுவதற்கு தேவன் விரும்புகிறார். எல்லாரும் எல்லாரும் ஆண்டவரிடத்திலே, ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையை மாற்றும் ஆண்டவரே, என் எண்ணங்களிலே சிந்தனைகளிலே ஆண்டவரே ஒரு பெரிய மாற்றம் உண்டாகட்டும்,
ஆண்டவரே, இந்த ஆசீர்வாத முகாம் என்னுடைய வாழ்க்கையிலே ஒரு பெரிய திருப்பத்தை உண்டாக்கட்டும். உத்தம வாழ்க்கை நேராக என்னை வழி நடத்தட்டும். அதற்கு தடையா இருக்கிற எல்லா அசுத்தங்களையும், ஆண்டவரே உமக்கு பிரியமில்லாத எல்லா காரியங்களையும் என்னை விட்டு அகற்றி போடும். செய்யும் ஆண்டவரே. நாம் நம்முடைய வள்ளிகளை சோதித்து ஆராய்ந்து தேவனிடத்திலே நாம் திரும்புவோம். நாம் நம்முடைய கைகளோடு கூட நம்முடைய இருதயத்தையும் பரலோகத்திற்கிற தேவனுக்கு நேராய் நாம் ஏறெடுப்போம். வெறும் கைகள் அல்ல, நம்முடைய உள்ளத்திலிருந்து அவைகள் வர வேண்டும். ஆண்டவரே உத்தமத்தை தாரும். எங்களை நேசிக்கிற எங்கள் பரலோக பிதாவே, ஆண்டவரே நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை நன்றியோடு கூட துதிக்கிறோம். இந்த காலை வேளையிலே ஆண்டவரே நீர் எங்களோடு கூட பேசியிருக்கிறீர். ஆண்டவரே பிரத்யட்சமாய் உம்முடைய சத்தத்தை உம்முடைய திருவசனத்தின் மூலமாய் நாங்கள் கேட்டிருக்கிறோம். எங்கள் உள்ளங்களிலே நீர் இடைபட்டு கொண்டே இருந்தீர் ஆண்டவரே. கத்தாவே ஆண்டவரே உத்தமத்தை குறித்து நாங்கள் ஆண்டவரை எண்ணமற்றவர்களாக இருந்தோம், ஆனால் நீரோ உத்தம வாழ்க்கையை விரும்புகிறவர் என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார் பாக்கியவான்கள் என்று எழுதியிருக்கிறது. ஆண்டவரே கத்தாவே எங்கள் ஒவ்வொருவருக்கும் அப்படிப்பட்ட கிருபையை தாரும். இந்த காலை வேளையிலே செய்தியை கேட்டதான் ஆண்டவர் ஒவ்வொருவருக்காகவும் நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே இந்த நாளிலே கத்தாவே நீருடைய உள்ளங்களில் பேசியிருக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். இனம் புரியாத ஒரு கிரியை பரிசுத்த ஆவியானவர் ஒவ்வொரு உள்ளங்களிலேயும் ஆண்டவரே நடப்பிக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். எல்லா விதமான அசுத்தங்களையும் அக்கிரமங்களையும் அவர்களை விட்டு நீர் மாற்றுகிறதற்காய் ஸ்தோத்திரம். அவர்களுக்கு இருக்கிற குற்ற மனசாட்சியை நீர் எடுத்து போடுகிறதற்காக உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். ஆண்டவரே தூய்மையான உள்ளத்தை அவர்களுக்கு தாரும். தேவரே நீர் பொறுப்படுத்திக் கொள்ளும். யோபுனுடைய வாழ்க்கையிலிருந்து கற்றுக்கொண்ட அந்த சத்தியங்களை எங்களுடைய வாழ்க்கையிலும் கடைபிடிக்க எங்களுக்கு உதவி செய்யும். எங்களை உத்தம மார்க்கத்தாராய் மாற்றும். உங்களுடைய நாமம் மகிமைப்படட்டும். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். தயவுசெய்து உட்காருவோம்.